ஸோ மல்பரி வருமானோட இந்த ஊரில் தெரியாது உங்களுக்கு. ஆமாம், பர்பஸ் யாருக்குமே இப்போ என்ன என்ன பார்த்தா எல்லாம் சொல்கிறாங்க ஆடுக்கு போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் இருக்கேன், எனக்கு போதுமான இடம் இல்லை, இருக்கிறதே 250 குழியை வச்சுனா இவ்வளோ தான் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். போதுமான இடம் இல்லைன்னு தான் சொல்கிறீங்க, எல்லாமே பண்ணும்போது ரொம்ப இன்னும் பெரிய விஷயம் தானே. எல்லாமே எங்கள் அம்மா தான் நீங்கள் கேட்கணும். இருந்தாலும் நான் வந்து வந்துட்டு போகிறாள், வீக்கெண்ட் ஃபார்மர் தான் நான் சொல்ல போனால். சண்டே மட்டும் தான் இங்கே என்னை பார்க்கலாம், மிச்ச நாளும் ஃபுல்லாக நான் சிட்டிக்குள்ளே தான் அவுட்டில் தான் இருப்பேன். இங்கே ஒரு வண்டியில் மனசு விட்டுட்டேன், உண்மையாக சொல்ல போனால் கோழி பண்ணினால பார்த்தா ஜீரோவில் தான் வந்து நிற்கிது. எண்டு என்ன காரணம்னு பார்த்தா கோழி வளர்க்க இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கிரிராஜா கோழி வளர்ப்பை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோழி பண்ணைக்கு வந்திருந்தோம். ஆனால் நாங்கள் வந்த பிறகு தான் பார்த்தோம், இங்கே வந்து கோழி பண்ணையை மட்டும் அவங்க முதன்மையாக பண்ணாமல் ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங்காகவே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நம்ம என்ன ஆச்சரியமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அவங்க இது எல்லாத்தையுமே ஒரு ஏக்கருக்குள்ளேயே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பற்றி அண்ணன்ட்ட பார்க்கலாம் அப்படி சொல்லி இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ வாங்க பார்த்தலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்கள் பேர் சொல்லிடுங்க, எந்த இடத்துல இருக்குது இந்த பண்ணை அப்படிங்கிறத சொல்லிடுங்க. என் பேர் நளின்குமார். இது வந்து விழுந்தாமோடி மாரியம் கோயில் தெருலேருந்து ஒரு 500 மீட்டரில் இருக்குது இந்த பண்ணை. இது வந்து கிரிராஜா, கிராமப்பிரியா, சிறுவிடை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிண்ணே, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டடாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்டகிரேட்டடாக நம்ம பண்ணலாம், எல்லாத்தையுமே வச்சு பண்ணலாம், ஏன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? கஜா புயல் தான் இந்த ஐடியா கொடுத்தது மெயினாக. கஜா புயல் இருந்த மரம் எல்லாம் போயிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தான் இருந்தாங்க ஊர் மக்கள் எல்லாருமே. யாருமே டக்குன்னு தென்னம்புல வாங்கி போகணும்னு எதுவுமே ஐடியா கிடையாது. நான் வச்சு நான் என்ன ஒர்க் பண்ணுறது, திருச்சி ஒர்க் பண்ணுறதுனால சரி வாழைக்கண்ணு போட்டால் பிரச்சனை கிடையாது. கஜா புயல் வந்தாலும் இதேமாரி எந்த புயல் வந்தாலும் ஒழிஞ்சாலும் மறுபடியும் நம்ம வெட்டி விட்டால் போதும், எல்லாம் வந்துருங்கிற கான்செப்டில் தான் ஆரம்பித்தேன். எல்லாமே வாழைக்கண்ணு ஒரு 400 கன்று போட்டேன் நான். போட்டு பண்ணி பார்த்தா இந்த மண்ணு வளத்துக்கு வந்து தண்ணி எனி டைம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, தண்ணி போயிட்டே இருக்கும், அந்த சப்ளை பண்ண முடியாது. இருந்த 400 கன்று தண்ணி நிற்காது, தண்ணி நிற்காது. இப்போதைக்கு கொஞ்சம் இருக்குது, ஒரு 250 வாழைக்கண்ணு இதோட பண்ணியிருக்கேன். இதுக்கிட்ட தென்னமரம் உடனே காசு தராது நமக்கு, வர்றதுக்கு 5 ஆகும். வாழைன்னா நமக்கு அதிகபட்சம் ஒரு 10 10 அது இல்லாமல் வாழடி வாழையாக வந்து ஒரு வாழை வச்சோம்னா 10 வாழைக்கண்ணு வரும் சுற்றியும் வரும் சொல்லுவாங்க. நம்ம வாழை வெட்ட வெட்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும், எல்லாமே வருமானம் உங்களுக்கு, இலை வருமானம், தண்டு, வாழைப்பூ. ஸோ அதனால் இது பெனிஃபிட்டாக இருக்குன்னு வச்சுதானே. சரி ஓகேண்ணா. நீங்கள் வாழையில் என்னென்ன ரகம் வச்சுருக்கீங்க நீங்கள்? இதில் மொந்த மெயினாக வச்சுருக்கேன், இடுக்கிங்கிற வாழை இருக்குது, ரஸ்தாலி இருக்குது, பூவம்பழம் இருக்குது, இந்த ரகம் மட்டும் தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருந்து வாழையை வெளியில் எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு போகிறீங்க, விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது? எல்லாம் சில பேர் வந்து கஜா புயல் டயத்தில் வச்ச பிறகு ஒரு 10 கழிச்சு யாருக்குமே எனக்கே பயம் வந்து சின்ன குழு வச்சுருக்கோம் ஒன்றும் விற்பனை இல்லையேன்னு நினச்சேன். அப்பப்போ வந்து அந்த டயத்தில் ஒரு வாழை எல்லாம் ஒரு 40-50 வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. வாழை தாருங்கிறது மொந்தந்தார் மட்டும்தான் நல்லா ஈல்டு கிடச்சிச்சு. இடுக்கி இந்த பூவந்தார் எல்லாமே வந்து அவ்வளோ மகசூல் கொடுக்கல. இந்த இலைக்காவும் மெயினாக ஃபோக்கஸ் எனக்கு இலைக்காவாக தான் பண்ணேன். பட் இந்த பர்பஸ் கிடைச்சிச்சு, அந்த அளவு ஈல்டு கிடைக்கல. ஆனால் நம்ம சைடு இப்போ நம்ம கடலோர பகுதிகள் நாகை மாவட்டத்தை பொறுத்தளவில் வாழையெல்லாம் வந்து இலை பிஞ்சிரும் அந்த காற்று, அதனால சொல்கிறாங்க. இப்போ ஏன் மற்றவங்களாம் ஏன் வைக்கிறது இல்லைனா இந்த இலை காரணமாக தான் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இலையை தான் மெயினாக பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது கரெக்டாக இருக்கான? அது இலை நம்ம சுற்றி மரங்கள் நிறையா இருக்குது, அதனால அந்தளவுக்கு கிளியாது இலை. இது மட்டும் ஏத்தாப்புல இந்த இலை இருக்குது, பின்னாடி வாழைக்கண்ணு வச்சுருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம என் ஹைட் 5 வரைக்கும் வந்து இலை வெட்டி வித்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு மேலான தான் காற்று கிழிக்கிறது ஓரளவுக்கு, குறிப்பிட்ட அளவு மேலே போகும்போது உங்களுக்கு டேமேஜ், அதுக்கப்புறம் இலை எடுக்க முடியாது. இப்போ ஒரு வாழையை வளர்த்து எடுக்கிறதுக்கு என்னென்ன உரம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதை எப்படி பராமரிக்கிறீங்க வளர்கிறது? இந்த வாழை கொண்டு வரும்போது 400 வாழைக்கு நான் வந்து 3 டிராக்டரில் சாணி உரம் எடுத்து இறக்கி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மகசூல் எடுக்கல, இது வரைக்கும் போட்டு எடுத்துருப்போன்னு டவுட்டு தான். ஆனால் இருக்குது, முதலீடு போட்டது இருக்குது, லாபம் இன்னும் எனக்கு லாபம் தான் எல்லாமே வந்துட்டு. எது இருந்தாலும் நம்ம நான் இதுக்காக பராமரிக்க போகிற செலவு கிடையாது. ஒரு தடவை செலவு பண்ண 20,000 செலவு பண்ணியிருப்பேன் இதுக்காக வாழைக்காவே. அதில் வந்து உர செலவு சாணி உரம் தான் ஃபுல்லாக 3 லோடு இறக்கியிருந்தேன். 3 லோடு எல்லாத்துக்கும் கூலி ரவுண்டாக ஃபுல்லாக வச்சேன், வச்சு 2 அது இன்னும் அப்படி தான் இருக்குது. ஒன்றும் உரம் 10 மாதிரி ஒன்றும் தெரில. நீங்கள் வாழை, தென்னை மரம்லாம் அதெல்லாம் வச்சுருக்கீங்க, அதோடய அங்கங்கே மல்பெரி செடிகளையும் பார்க்க முடியுது. அது என்ன பர்பஸ்க்காக நான் வச்சுருக்கீங்க?
அது மெயினாக வந்து கொண்டு வந்தது பட்டுப்பூச்சியை பற்றி யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ இது நல்லா இருக்குது அப்படிங்கும் போது ஒரு யூடியூப் சேனலில் உங்களை மாரிக்கே வந்து எடுக்கும்போது பேட்டி கொடுத்துருந்தாரு. எப்படின்னா பட்டுப்பூச்சி வச்சுருக்கோம், ஈல்டு எடுக்கிறோம், அது நல்லா லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து சரி பண்ணலான்னு ஒரு ஐடியா மைண்டில் இருந்துச்சு. அது பர்பஸாக இன்னொரு யூடியூப் பார்க்கும்போது அது பட்டுப்பூச்சி ஆட்டு மாட்டு எல்லாமே சாப்பிடும் அப்படின்னு கான்செப்ட் கொண்டு வரும்போது தீவனம் பண்ணால் சரி டபுள் பர்பஸ் இருக்கும்போது வச்சு பார்த்தேன். இப்போ வந்து பட்டுப்பூச்சி வளர்க்குற அளவுக்கு ஈல்டு நல்லாயிருக்கு, ஆட்டு மாட்டுக்கு மயிலுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. ஆனால் இதோட நீங்கள் ஆடு மாடும் வச்சுருக்கதா சொல்கிறீங்க, அப்படியே பார்த்தாலும் ஆனால் நீங்கள் ஆடுன்னு பார்க்கும்போது எத்தனை ஆடுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்க? ஒரு 10 ஆடு இருக்கு. பத்தாடில் என்னென்ன ரகம் இருக்குது? அதில் எல்லாம் நாட்டு ரகம் தான் வச்சுருக்கோம். ஆடு கிராஸ் பண்ணியிருப்போம் அவ்வளோதான். மேக்ஸிமம் நாட்டு ரகம் சில ஆடுகள் கிராஸ் இருக்குது. இப்போ ஆடுன்னு பார்க்கும்போது தீவனமாக உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் மேய்ச்சலுக்கு கொண்டு போகிற மேய்ச்சலுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது, இடம் கிடையாது, போகிறதில்லை. அவங்க இடத்துல வச்சு மேய்ச்சி இது பண்ணால் உண்டு. நம்ம மல்பரி ஃபுல்லாக மல்பரி கள்ளத்தட இதெல்லாம் போட்டிருந்தோம் பின்னாடி, அதே ஆட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் உங்களுக்கு தீவன தட்டுப்பாடு இருக்கிறது இல்லை? தீவன தட்டுப்பாடுனா நமக்கு வந்து தீவனம் பிரச்சனை, பசுந்தீவனம் பிரச்சனை கிடையாது, தீவனம் தான் பிரச்சனை. எள்ளு புண்ணா கள்ள புண்ணாக்கு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 ரூபா சொல்கிறாங்க. அதை போட்டு நீங்கள் ஆட்டு பண்ணலாம் நடத்த முடியாது. என் ஆடு ஒரு நாளைக்கே வைக்கிறதுக்கு நமக்கு 2 கிலோ 1 கிலோ தேவைப்படுது. ஆட்டில் வந்து லாபத்தை பார்க்க முடியாது. நீங்கள் பசுந்தீவனத்தை உற்பத்தி பண்ணிட்டோம், ஆனால் உலர்த்தீவனத்தை நாங்கள் வந்து சமாளிக்க முடியல. அதனால் ஆட்டு பண்ண நல்லா டெவலப் பண்ணோம்னா இருக்கிற தீவன செலவில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்த ஐடியா பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நான் எடுத்து பண்ணலான்ட்டுருக்கேன். தீவனம் பண்ணிங்களே? தீவனம் எடுத்து பண்ணுவோம், கள்ளப்புணா கிள்ளப்புணா ஃபுல்லாக. இப்போல்லாம் மார்க்கெட்டில் பார்த்தா 36-40 ரூபா வச்சோன்னா நடுத்தர மக்கள் யாருமே வந்து யூஸ் பண்ண முடியும். கடைக்காரவங்க வந்து லாபத்தை வச்சு விற்றுட்டு போகலாம், 10 ரூபா 5 ரூபான்னு அவங்க அன்னைக்கு லாபத்தை பார்த்துருவாங்க. இவங்க வந்து நாங்கள் வளர்த்து விற்கிறதுக்கு 8-7 மாதம் ஆகும். கண்டிப்பாக அது வரைக்கும் எங்களுக்கு லாபத்தை பார்க்க முடியும். இல்லாம விவசாயம் பாதிக்கப்படுறது எதனாலனா உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து விற்க முடியாத இதுதான், உடனே அவனால் விற்க முடியாது. ஆனால் வளர்க்குற வரைக்கும் கஷ்டப்படணும், கண்டிப்பாக லாபம் பார்க்கறது 10 மாதம் கழிச்சு பார்க்க முடியாதுல்ல. அதனால் நானே எல்லா மக்களுக்கும் இந்த செட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர்ண்ண. இப்போ நீங்கள் இதோட விற்பனை வாய்ப்பு எப்படின்னு இருக்குது? நீங்கள் எப்படி ஆடுகளை வெளில கொண்டு போகிறீங்க? ஆடு வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க. இது வரைக்கும் சேல்ஸுக்கு இன்னும் போகலை, 10 ஆடு தான் இருக்குது. ஆனால் கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு அதிகமாக நம்ம கோயிலுக்கே யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. நம்ம சைடில் கோயிலுக்கே 2 கோழகம் 3 கோழகம் ஆகிருக்கு. இது இருக்கிறது பேசிக்காக இருக்குது. இதுக்கு மேலே டெவலப் பண்ணணுன்னா 10 ஆடு வச்சு லாபம் பார்க்குறதுங்கிறது சொல்ல முடியாது. குறைஞ்சது ஒரு 25-30 ஆடு இருக்கவங்க மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு 5-4 ஆடு விற்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஆடுக்கு கொடுக்குறோன்னா பசுந்தீவனம் நல்லாவும் இருக்கணும், கொடுக்குற உலர் தீவனமும் நல்லா எள்ளு புண்ணா கல்ல புண்ணா கொடுத்தா தான் அதோட குரோத்தும் நல்லாயிருக்கும். இப்போ என்னட்டே இருக்கிற வரைக்கும் பசுந்தீவனத்தை கொடுத்து காப்பாற்றியாச்சுன்னா உலர் தீவனம் செட் பண்ணி தான் நம்ம நல்லா எடுத்து டெவலப் பண்ணணும் முடிவு பண்ணிருக்கேன். ஆனால் இப்போ ஆட்டில் பராமரிப்புங்கும் போது எப்படின்னு இருக்குது? இப்போ குட்டிக்கு பராமரிப்பு என்ன பராமரிக்கிறீங்க நீங்கள்? குட்டி பிறந்தவொடனே நம்ம தடுப்பூசிலாம் போட்டுருவோம், நான் மெடிக்கல் வச்சுருக்கிறதுனால நாம டிடி இன்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டே போட்டுருவேன். பாட்டு பராமரிக்கிறது மெயினாக ஷெட்டு தான் போடுவேன். அதிகமாக பார்த்தீங்கனாலே தெரியும், எங்கள் பார்த்தாலும் எங்கள் வீடே கீத்தில் தான் போட்டிருப்பேன். எல்லோரும் மாடி வீடு கட்டுற இன்ட்ரெஸ்ட் என்ன, ஏன்னா இதில் இருந்துட்டு நான் அதுக்கு இதேமாரி கூலிங்கானு இருந்துட்டு நான் வந்து இன்னும் மாடி வீடு போகிறதுக்கு விருப்பம் இல்லாத இல்லை. அதனால் மாடு மாடு இந்த கூலிங்கில் இருந்து சின்ன டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா எந்த பாதிப்பும் வராது. இந்த பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க உண்ணி, இதேமாரி நிறைய பிரச்சனை வருது. பட் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் வராதுங்க, கீட்டு வந்து போயிட்டே இருக்கும். கீத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. நீங்கள் எதுவும் நோய் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். ஆட்டுக்கு வந்து காலில் புண்ணு வந்துடும். அந்த புண்ணு ஒன்றாகனா பார்க்காம விட்டோமா புழு வச்சிடும். அந்த புழு வச்சிச்சுன்னா அந்த ஆட்டு நடக்க முடியாது, நம்மளால அந்த அதுலேயே டென்ஷன் இருக்கும், அடுத்து பண்ண முடியாது. அதனால அதுக்குள்ள ஸ்ப்ரே நம்ம மெடிக்கல் இருக்கிறதுனால அடிச்சு விடுவோம். அது எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியும்? அது என்னன்னா யூரின் அதிகமா அந்த ஒரே இடத்த கட்டி போறதுனால யூரின் ஃபுல்லானோடனே அதோட ஆசிட் பட்டு அந்த புண்ணு வந்துடும். புண்ணு வந்து ஈ வைக்கும் போது அந்த ஈ வந்து வந்து புழு சீக்கிரம் வச்சு சடனா அதிகபட்சம் 2 டேஸ்ல வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆயிடும். யூரினேட் பண்றதுனால பிரச்சனை ஆகுது. மாடை மாத்தி மாத்தி அங்கங்க கட்டணும்னா எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நம்ம ஸ்ப்ரே வச்சிருக்கோம் மெடிக்கல், அந்த ஸ்ப்ரே வச்சு அடிச்சுட்டு ஆயின்மெண்ட்டும் நானே போட்டுறதுனால அதிகபட்சம் 1 வீக்ல கியூர் பண்ணிடலாம். அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை? அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக அந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ யூரின் நல்லா மண்ணை கொட்டிடுவேன் நான், அதிகபட்சம் மண்ணை எடுத்து கொட்டுறதுனா. ஆனால் அப்படியே அடுத்து மாட்டை பற்றி பார்த்தரலாம். நீங்கள் எத்தனை மாடுன்னு வச்சுருக்கீங்க? 2 மாடு. ரெண்டு மாடு இருக்குங்க. என்னென்ன மாடு வச்சுருக்கீங்க? சாதாரண மாடு தான், கிராஸிங் தான், கிராஸ் பண்ணியிருக்கோம். நாட்டு மாடு தான் அது. நாட்டு மாட்டில் கிராஸ். உங்களுக்கு நான் இந்த மாட்டிலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கா?
ப்ராஃபிட்னு சொன்னால் இது வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு காலைல ஒரு 2-3 லிட்டர் சாயந்தரம் 2-5 லிட்டர் கறக்கும். வீட்டுக்கே நம்ம 1 லிட்டர் வீட்டுக்கு யூஸ் ஆகிடும். 2 லிட்டர் தான் இருக்குது. பக்கத்தில் யாரையும் தெரிஞ்சவங்க தான் கொடுப்பாங்க, அப்படியே 2 ஆகிட்டு இருக்கும். நம்ம பக்கத்துலேயே கரெக்டாக இருக்கும். இப்போ வெளியில் மார்க்கெட்டிங் இருக்கு, மார்க்கெட்டிங் கொடுக்கலாம். 2 மாடுங்கும்போது உங்களுக்கு உள்ளே முடிஞ்சிருது. 2 மாடு, 1 மாடு தான் கறக்குது. நான் இன்னொரு மாடு இன்னும் ஒரு 5 மந்த் இருக்குது. அந்த மாடு கறந்துச்சுன்னா ஒரு நாளைக்கே நமக்கு காலைல ஒரு 3-4 லிட்டர் கறக்க வாய்ப்பு இருக்குது. 5 லிட்டர் கறக்கும் அந்த மாடு. நல்லா நம்ம தீவனம் நல்லா கொடுத்தோன்னா, புல்லு நல்லா கொடுத்தோன்னா கண்டிப்பாக 5 லிட்டர் கறக்கும். இது ஒரு நல்லா இதுவும் கொடுத்தாலே ஒரு 4 லிட்டர் கறக்கும். 10 லிட்டர் எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் உரத்துக்காகவும் மாட்டை பயன்படுத்திக்கலாம். இவ்வளோ உருவாக்குனதே இந்த மாட்டுனால தான், இல்லைனா இவ்வளோ உருவாக்க முடியாது. இந்த மாடு இல்லைன்னா இந்த இவ்வளோ தோட்டத்தை உருவாக்குற கஷ்டம். வாங்கி போடலாம், எவ்வளோ நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வெளியே வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக போட்டுட்டு தான் இருக்கணும். நம்மளே இருக்கும்போது நம்மளுக்கு இது தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து விவசாயம் பொறுத்த வரைக்கும் ஏன் விவசாயம் வாழ்க்கையில் முன்னேற விட மாட்டாங்களா? விவசாயம் முன்னேறதுக்கு காரணமே வந்து வெளியிருந்து வாங்கி போட்ட விவசாயம் முன்னேற மாட்டான். அவனே உற்பத்தி பண்ணி அவனே கல்ச்சர் பண்ணி அவனே வித்தான்னா ஃபோன் ப்ராடக்ட் விற்கும் போது தான் ரேட் அதிகமாகும். அதேமாரி பண்ணினா மட்டும்தான் விவசாயத்தில் இன்டெகிரேட்டடாக இருக்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஆமாம். மாட்டுக்குங்கும்போது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கானா நோய் சம்மந்தமாக? மாட்டுக்கு பிரச்சனை என்னென்னா அம்மா போட்டுது வந்துரு. அம்மா டோட்டலாகவே போட்டுச்சு எல்லாருக்கும். நம்ம மாட்டு நம்ம பாதிக்க போச்சுலாம் போட்டுச்சு. அப்புறம் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிட்டோம். மாட்டுக்கு வேற நோய்னா நம்ம தண்ணி நல்லா வச்சுட்டே இருக்கும். நமக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை வைப்பாங்க. அதேமாதிரி தீவனம் கோஃபர் எல்லாமே வெட்டி போடுவாங்க. அகத்தி நாங்கள் கொடுப்போம். மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா அகத்தி கொடுத்துருவோம். நோய் வர்றதுக்கு இதுக்கு மேலே உடலை நாங்கள் காலில் சப்போஸ் புண்ணு வந்துச்சுன்னா பார்த்துக்கணும். அது புழு அதேமாரி தான் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஆயின்மெண்ட் போட்டால் சரி. ஆனால் இப்போ மாட்டை பொறுத்தளவில் தீவனம் நீங்கள் என்னென்ன தீவனம் போடுறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா? அதை பற்றி ஒரு நாளைக்கு முக்காவசி போடுறது வைக்கல் தான் போடுறோம். அதுக்கப்புறம் தான் கோஃபரு. இருக்கிறதுல வந்து அசோலா போட்டு பார்த்தோம். அசோலா போட்டு நல்லா தான் இருந்துச்சு. மறுபடியும் அசோலா ஈல்டு எடுக்க முடியலனால. அசோலா போடும்போது உங்களுக்கு போதுமான அளவு போட முடியுதானே? அது ஃபஸ்ட்டு ஒரு 1 கிலோ தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஹை ப்ரோட்டீன் அது. ஆமாம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம், ஒரு 6-6 கிலோ எடுத்துச்சு. அம்மா தான் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா சாப்பிடுது. ஆடு எல்லாமே ஓரளவு கொண்டு வந்துட்டோம். அடுத்தது அதுதான் தீவனமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். பெரிய அளவில் பண்ணலாம். ஆமாம். மிச்சப்படியெல்லாம் நார்மல் அகத்தி முருங்கை இது கிடைக்கிறது. அப்போ எங்கள் மல்பரி அப்படியே போட்டுறது. தழை ஓரெல்லாம் என்ன போட முடியுமோ போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் தீவனம் தான் ப்ராப்ளமாக ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டான தீவனம் நல்ல தீவனம் கொடுத்தா மாடு இன்னும் நல்லா கொண்டு வரலாம். எள்ளு புண்ணாக்கு கடல புண்ணாக்கில் மெயினாக காசு அடிச்சிட்டு போகுது. அதே 1 கிலோ வந்து 35-40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. போட்டால் மாட்டு பண்ணைய மாடு யாரும் நடத்த மாட்டாங்க. வீட்டிலேயே நம்ம மேய்ச்சல் போனால் பிரச்சனை இல்லை. நம்ம மேய்ச்சல் இடம் இங்கேனக்குள்ளே கிடையாது. கட்டி போட்டு தான் வளர்க்குற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், ஃபியூச்சரில் தான் பார்க்கலாம். இன்டெகிரேட்டடாக நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மாடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து கோழியை பற்றி பார்த்துடலாமா? ஓகே. ஆனால் இங்கே இருக்கிற செடி இங்கெல்லாம் அதிகமாக வச்சுருக்குறீங்களேண்ணே, இதெல்லாம் உங்களுக்கு என்ன யூஸில் இருக்குது? இது வந்து ஆக்சுவலி இருந்தது 500 கோழி இருக்குன்னு சொன்ன குரு கிரிராஜ் வாங்கிட்டு வந்து பராமரிச்சேன் தெரியுமா. அப்போ உள்ள இது கோழி பண்ணை இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ குறைச்சிட்டு 200 கோழி தான் அங்கே வளர்க்குறேன். இங்கே ஃபுல்லாக வந்து மாட்டுக்கு வந்து அகத்தி செடி ஃபுல்லாக பார்க்குறீங்களா? அகத்தி இருக்கு. இங்கே வந்து மாட்டுக்குள்ளே முருங்கை கோஃபோரு மல்பரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து தென்னம்புள்ளையும் போட்டிருக்கேன், உருவாக்கியிருக்கோம். ஒரு கார்டன் மாதிரி உருவாகிருக்கு. இது ஃபுல்லாக பராமரிக்க எல்லாமே தழைக்கு தான். தழைக்காகவே ஒரு பேசை பிரிச்சு அது இல்லாம வெண்டை செடி, அவரை செடி, கொல்லங்காய், வீட்டுக்கு வேண்ட மகசூலுக்கு வேணாம் அனைத்தும் போட்டு காய்கறிகளும் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து கோழியை பத்தி பாத்திரலாமா? வீடியோ நாங்க கிரிராஜா கோழிகளை பத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்த பிறகு அண்ணன் வரிசையாக நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரே லேட் ஆகிடுச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம அந்த கோழி வளர்ப்பை பற்றி இப்போ முழுமையாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கிரிராஜா தான் மெயினாக பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கண்ணே. நீங்கள் என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க அந்த ஷெட்டுக்கு, ஒரு பராமரிப்பாக எல்லாத்தையும்? ஆக்சுவலி கோழி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு 3 வருஷமாக எஃபோர்ட் போட்டால் தான் இப்போ வந்து நிற்கிது. கஜா புயலுக்கு முன்னாடி கொட்டாயம் மட்டும் 45,000 செலவு பண்ணி போட்டிருக்கேன். 45,000 வந்துருச்சு. கஜா புயலெல்லாம் அந்த போட்டு 6 மாதம் தான் அந்த கொட்டாய் வீணாக போணுச்சு, முடிஞ்சிருச்சு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கோழியை குறைச்சி 200 கோழியை ஆக்கி ரன் பண்ணிட்டு இப்போதைக்கு என்ன இருக்குன்னா கிரிராஜா இருக்கு, கிராமப்பிரியா இருக்கு, சிறுவடை இருக்கு. அடுத்தது முயலும் அது இடையில கிடைச்ச அந்த கோழி பண்ணையில இடம் கொஞ்சம் இருக்கிறதுனால முயலும் ஆரம்பிச்சு ஒரு 20 முயல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் கோழி கொட்டையை கூட சும்மா பிரிச்சு பிரிச்சு தான் வச்சிருக்கீங்க? ஆமாம்.
ஏன்னா அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அதுல. கட்டாயில வந்து நான் கீத்து போட்டது செலவு பண்ண 30,000 ரூபாய், அதுக்கு இன்னும் மறுபடியும் 50,000, 1,00,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இதனால லாபம் பாத்தீங்கன்னா வந்துச்சுன்னா லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கோம், அதான் இப்போதைக்கு லாபம்னு சொல்ல போனா லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கு. 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை எடுத்தானா ஜீரோ தான் இருப்பேன், ஏன்னா லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். இன்னும் இருந்தான் அதுல என்ன முதலீடு பண்ணிட்டு மறுபடியும் சிறுவடை எடுத்து இப்போ கொஞ்சம் இடையில மனசு விட்டுட்டேன். உண்மையா சொல்ல போனா கோழி பண்ணினால பார்த்தா ஜீரோல தான் வந்து நிக்குது எண்டு. என்ன காரணம்னு பார்த்தா கோழி வளர்க்க இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு, ஆனால் பட் வாங்க போகிற தீவனத்தில் கட்டுப்படி ஆகுது. ஒரு மூட்டை 1,500 ரூபா நிற்கிது, இந்த கொரோனா டயத்தை பார்த்தா 2,500 ரூபா தீவனம் அமைஞ்சு. இதில் யார் நல்லா இன்னும் இன்கம் அடிக்கிறான்னா கடை வச்சிருக்க முதலாளிங்க மட்டும்தான் இன்கம் வராங்க. நடுத்தர ஃபேமிலி இருக்க வாங்கி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாலும் தரமாக கொடுக்குற முடியலங்களால. ஸோ அதனால நானும் மறுபடியும் நான் ஒரு முடிவு பண்ணிட்டு இப்போ தீவன மூட்டையும் நானே எடுத்து பண்ணலாம். ஒருங்கிணைந்து பண்ண மாரிக்கும் என்ன மாரிக்கும் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்கும் தீவன மூட்டை எவ்வளோ ரேட்டு கொடுக்க முடியுமோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் 1,500-2,000 ரூபாய்க்கு அதை வந்து நான் 1,200-1,300 இன்னும் ஹோல்சேல் என்ன எப்படி இன்னும் நாங்கள் எவ்வளோ முடியுமோ பண்ணி எங்கள் ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் ஐடியா பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்போ நீங்கள் 3 ப்ரீட் வச்சுருக்கீங்க, அக்னிராஜா, கிராமப்பிரியா, சிறுவிடை வச்சுருக்கீங்க, அதில் உங்களுக்கு எதுன்னு உங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது பராமரிப்பு? இது எல்லாமே எங்கள் அம்மா தான் நீங்கள் கேட்கணும். இருந்தாலும் நான் வந்து வந்துட்டு போகிறாள், வீக்கெண்ட் ஃபார்மர் தான் நான் சொல்ல போனேன். சண்டே மட்டும் தான் இங்கே என்னை பார்க்கலாம், மிச்ச நாளும் ஃபுல்லாக நான் சிட்டிக்குள்ளே தான் அவுட்டரில் தான் இருப்பேன். என்னென்னா எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபுல்லாக அவங்களுக்கு தான் நுணுக்கங்கள் எல்லாமே. நான் வந்து என் நோய் மேலாண்மை என்ன இப்படி என்ன மழை பெஞ்சானே கேட்பேன். மழை பெஞ்சா இந்த ஏரியா க்ளீன் பண்ணிடுங்க, தண்ணி ஒரு சொட்டு இருக்கக்கூடாது, கடலை திறக்கும் போது பர்ஃபெக்டாக நம்ம குடிக்கிற தண்ணி வர இந்த தண்ணி குடிக்கக்கூடாது, அது மெயின் நோய் மேலாண்மைக்கு. அப்படி கொடுக்கறதுனால தான் எந்த கோழியும் சீக்கு வராது. நான் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன், சீக்கு வந்துருச்சுன்னு வாங்க. தண்ணிங்கிறது மெயின் கோழிக்கு, தண்ணி பிரச்சனைகள்னால நோய்கள் வருது. தண்ணி மழை தண்ணி குடிச்சு இருந்து ரெண்டாவது நாள் குடிச்சிச்சுன்னா அந்த இதெல்லாம் பாக்டீரியா கண்டிப்பா ஃபார்ம் ஆயிடும். அந்த பாக்டீரியா குடிச்சு அடுத்த நிமிஷம் அந்த கோழிக்கு வந்து சளி ஆரம்பிக்கும். அதை நீங்க 4 அடியில் பாக்கலன்னா பிக்கில் எடுக்கும். ஃபர்ஸ்ட் சலையை சோர்ந்து உட்காரும், தலையை சிமிட்டும், தலை கீழே குனியும், தொங்கு மண்ணை தொடும். 4வது 6வது நாளில் எல்லா கோழியும் டோட்டலாகவே செத்துரும். மழை சீசன்ல உங்களுக்கு டெத் ரேட் இருக்கும்? டெத் ரேட் இருக்குன்னா நமக்கு இது வரைக்கும் இருந்தது கிடையாது, கட்டுப்படுத்திருக்கீங்க நீங்க. மிச்ச ஏரியாவில் பண்றவங்க நான் பார்ப்பேன், அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நாளே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கோழியை ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது வந்து தெரிஞ்சிடும் சோர்வா இருக்கும், லைட்டா டிஃபரன்ஸ் தெரியும், ஒரு ஆக்டிவா இருக்காது கோழி எல்லாம். நம்ம கோழி ஏதாச்சும் உட்காந்துருக்கா பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உண்மையிலே பெரிய விஷயம் தானே, வெளியில இருந்துகிட்டு 2 நாளில் நீங்க எவ்வளவு மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கிறது உண்மையிலே சூப்பர். ஆனா இப்ப கிரிராஜா கோழி அப்படின்னு நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது, யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணும்போது ட்ராபேக் தான் அதிகமாக சொல்கிறாங்க. அது எதுனாலண்ணே அப்படி இருக்குது? அதில் உண்மையிலேயே ட்ராபேக் இருக்கா இல்லை என்னென்ன தீமை இருக்குது நன்மை இருக்குது அதை பற்றி சொல்லுங்கண்ணே. கிரிராஜா நான் வந்து வாங்கிட்டு வந்தபோது 500 குஞ்சு வளர்த்தேன் நான். கோழி குஞ்சு ஸ்டார்டிங்கில் வளர்க்கும் போது அதில் ட்ராபேக் என்னென்னா அதுக்கு வந்து யானை மாரி சொல்லுவாங்க கிரிராஜா, எவ்வளோ பொருளும் சாப்பிட்டுட்டே இருக்கும். கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் என்னென்னா அது வந்து முட்டை பர்பஸ்க்காக கொண்டு வந்தது. அதோட வந்து 200 முட்டை 250 முட்டை விடக்கூடிய இது கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு நம்ம உடம்புக்கு தெரியும்ல. அது கொடுக்க நம்ம சாதாரண பீப்புளால் ஒரு மூட்டை வந்து 1,000-2,500 ரூபா கொடுத்து வாங்கி மெயின்டைன் பண்ணே முடியாது. ட்ராபேக்கே அதுதான். இங்கே இருக்க மக்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா 50 கோடி 100 கோடி வாங்க ஆசைப்பட்டு வளர்த்துருவாங்க. 100 கோடி வளர்க்குறதுனால இதுக்கு வந்து நமக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு முட்டை தேவைப்படும். நல்லா குவாலிட்டியாக வளர்க்கணும், நல்ல முட்டை 4 கிலோ எடுக்கணும்னா இவங்க கொடுக்குற 2 கிலோ தீவனத்து 1 கிலோ தீவனம் போடுவாங்க, அது இல்லாமல் போகலாம். அப்படி இருக்கும்போது எல்லாம் ஒன்று கொத்திக்கும். அது வந்து அதே வந்து கிரியா அசலோட கதை அடிச்சுக்கும். ஒன்று அடிச்சுட்டு தீவனம் பத்தலன்னா அடிச்சுட்டு கொத்தி வச்சு ஒன்று சாப்பிடும். தீவனத்தை அந்த ஸ்மெல்லுக்கு சாப்பிடும், கொத்தி சாப்பிடும். பின்னாடி உள்ள ரத்தத்தை வச்சு கொத்தி கொத்தி சதையெல்லாம் சாப்பிடாது. இந்த தீவனம் போடுற இடத்துல மட்டும் அந்த ஸ்மெல்லு வருதுல்ல, அதில் மட்டும் சாப்பிட்றோம். குடலில் மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்றோம். அப்படி டோட்டலாக ஆகும்னா 500 குஞ்சு விட்டதில் கோழி கொஞ்சம் ஒரு நாளைக்கு அங்கங்கே ஒரு கூட்டமானாலே ஒரு கோழி செத்துன்னு அர்த்தம். ஒரு கோழி லைட்டாக சோர்ந்து அடித்தாலோ கொத்தி சாப்பிட்றோம். கொத்தி சாப்பிட்னா சதையெல்லாம் சாப்பிடும், குடலோட ஸ்மெல்லு அந்த ஒரு தீவன ஸ்மெல்லுக்கு அதை கொத்தி சாப்பிடும். எல்லாமே கொத்தி கொத்தி சாப்பிடுது, சதையை சாப்பிடுதுன்னு சதையை சாப்பிடாது. அந்த தீவன பற்றாக்குறையினால இதை வளர்க்குறது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி முட்டைக்காக விட்டுறதுனால அதிகமான அமௌண்ட் போட்டு எல்லாராலையும் இது பண்ண முடியாது. நல்ல தீவனம் கொடுத்து நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது என்ன ரூல்ஸ்னா முட்டை விடும், முட்டை எடுத்து இங்கு புட்டில் வைக்கலாம், குஞ்சு பொறிக்க வைக்கலாம், பிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. இவங்க நார்மல் நாட்டுக்கோழி மாதிரி வளர்க்க முடியாது கிரிராஜா. நாட்டுக்கோழியும் வளர்க்குறாங்க, நாட்டுக்கோழியை மட்டும்தான் வளர்க்க முடியும். இதில் தீவனம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா டிராபக் நிறைய சந்திப்பீங்க.
அப்போ நீங்கள் முட்டைக்காகும் போது கிரிராஜா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். முட்டைக்காகவும் கறிக்கும் நல்லாயிருக்கும். டபுள் பர்பஸ்க்குள்ளது கிரிராஜா. மிச்ச கோழியோட கம்பேர் பண்ணும் போது கறிக்குன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டைக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கறி மீட் எவ்வளோ ரேட்டுக்குன்னே போகுது? நம்ம கோழி நம்ம கொடுத்தோம்னா குறைஞ்சது நம்ம வீட்டிலேருந்து கொடுத்தோம்னா 500-600 கிலோ கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க அந்த கோழியை கொண்டு போய் முட்டைக்காகவும் வச்சுக்கலாம், கறிக்காகவும் சாப்பிட்லாம். டபுள் பர்பஸாக தான் இருக்கும் நம்ம வீட்டிலேருந்து போனால். நம்ம வீட்டில் நிறைய பேர் வாங்கிட்டு போய் நல்லா தான் இருக்குது, நல்லா முட்டை கொடுத்து பரவாயில்ல அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போனோம், எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. அந்த பர்பஸுக்காக மட்டும்தான் அந்த இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாமே சொந்தக்காரங்க தான் இருக்கும் ஊரில் உள்ள எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அங்கே ஒண்டி கொடுத்துட்டு முட்டை விடலன்னு சொன்னால் நமக்கு ஹெல்ப் ஆகிடும். ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குது கிரிராஜா எனக்கு. ஓகேண்ணா, இப்போ நம்ம உயிரிடங்கும் போது உங்களுக்கு எவ்வளோ அதிகபட்சம் கிடைக்குது? அதிகபட்சம் உயிரிடங்கிறது நாங்கள் சொல்கிறது 500-600 கொடுத்து வாங்குற மக்கள் தான் அந்த சைடில் இருக்காங்க. இதுவே நம்ம வந்து மதுரை சைடு கோயம்புத்தூர் சிட்டி சைடு போனால் 1500-2000 கொடுத்து வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. நமக்கு 600 மேலே எலிஜிபிள் ஆகாது. அது கிலோ வந்து 1 கிலோ இருக்கலாம், 1.5 கிலோ இருக்கலாம். அதுக்குள்ளே 600 அதிகபட்சம் 2 கிலோ 1.5 கிலோ தாண்டினாலே ஒரு 600 மினிமம் 500-600 கொடுத்துருவோம். இப்போ தீவனங்கும் போது நீங்கள் என்னென்ன பயன்படுத்துறீங்க? முதல்ல அசோலா போடுவோம் ஃபுல்லாக. ரெண்டாவது வந்து மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக கொண்டு ஒரு இடத்த கொட்டி வச்சுருவேன். அது ஃபுல்லாக சீசி சீச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அதில் நல்லா நல்லா ப்ரோட்டீன் நல்லாயிருக்கும், கரையான்றோம். ரெண்டாவது வாழைத்தண்டு போட்டுரும். வாழைத்தண்டு போட்டால் எந்த கோழிக்கும் இது வரைக்கும் சீக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்களே, வராதுக்கு ஒரு காரணம்னா வாழைத்தண்டு. ஏன்னா கிரிராஜா பொறுத்த வரைக்கும் கொத்திக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒரு கோழி சும்மாவே நிற்காது, எனி டைம் ஆக்டிவாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது கொண்டு உணவு கொடுக்கலனா கண்டிப்பாக ஒவ்வொரு கோழியும் கொத்தும். சம்திங் எல்லாம் இப்போ முடியே இல்லாமல் இருக்குல்ல, சப்போஸ் இதுவே வந்து சரியான தீவனம் கொடுக்க முடியாத காரணம் தான். வாழை தண்டை போடும் போது வாழையில ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கும் அது பாட்டில், அதனால சீக்கும் வராது, ஸ்டொமக் சம்மந்தமாக செரிமான பிரச்சனை எதுவுமே இருக்காது, ஆக்டிவாக இருக்கும், முட்டையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வாழைத்தண்டு கூட அதை போடலாம். வாழைத்தண்டு போட்டால் நல்லா சாப்பிடும். வாழையை வெட்டி நான் முழுசாக போட்டுரும், வாழையில கொத்தி அந்த வாரம் எல்லாமே சாப்பிட்றோம் டோட்டலாக. ஆனால் நீங்கள் ஷெட்டு முழுக்க ஃபுல்லாக கீத்து தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க, அதனால உங்களுக்கு வெயில் காலத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்காது அப்படின்னு? அது மெயினாக ஒரு காரணம். இன்னொன்று ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோழியை நிழலை தவிர வேறு எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக காடாகவே காடாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இயற்கையாக வளர்க்கணுன்னா அந்த கோழியை வந்து நம்ம வந்து காட்டில் உள்ள உயிரின நம்ம அழகு காது காட்டில் வளர்ந்ததான், கோழிகளே வந்து காட்டில் அப்போ வளர்ந்தது தான். இப்போ தான் நம்ம வந்து ஒன்றுன்னா சிஸ்டம் கொண்டு வயவாது கொண்டு வரோம். அதனால நான் முடிவு பண்ணது ஃபஸ்ட்டு இது இடம் கூலிங்காக இருக்கணும் எப்பயுமே அப்படின்ட்டு. மழை காலம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம கொட்டையை ஹீட்டாக இருக்கும், அது ஒரு பிரச்சனை, வெளியே வந்து கோழி உள்ளே போய்க்கும். அதனால் ஃபுல்லாக கூலிங்காக வச்சுக்கிட்டேன் நான் ஃபுல்லாக. நம்ம இடத்த ஃபுல்லாக எப்பளத்துக்கு எவ்வளோது காடாக வச்சுருக்கோமோ அவ்வளோத்துக்கு நோய் பராமரிப்பு ஹீட்டு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ வெயில் காலத்துக்கு நீங்கள் உங்களுக்கு கீத்து மட்டுமே ஒரு இல்லை ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிருவோம், கொட்டையை ஃபுல்லாக சுற்றி காலைல கிளம்புன்னு தண்ணி பிடிச்சி 3 நாளைக்கு கூட தண்ணி பிடிச்சா மட்டும்தான் கோழி வந்து பாதுகாக்கலாம் ஹீட்டிலேருந்து. கொட்டை மட்டும் அங்கேயும் ஹீட் அதிகமாக இருக்கும், வெளியும் வந்து ஹீட் அதிகமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, கோழியால் தாங்காது. ஆனால் கோழி தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி விட்ருவோம் 2-3 நாளைக்கு ஒருத்தர். கிளைமேட் சேஞ்சினால உங்களுக்கு பிரச்சனை அவ்வளோது இல்லை? இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா கிளைமேட் ஆகாமல் சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் வெளி தண்ணி உள்ளே நிற்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டா எந்த பிரச்சனை. மழை சீசனில் தண்ணி குளிக்கிறது மூலயமா பிரச்சனை வருது, கண்டிப்பாக வரும், எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் வந்துடும். ஆனால் அந்த தண்ணி வந்து நம்ம காலையிலேயே ஒரு மாற்றி மாற்றணும், ஈவினிங் ஒரு தடவை மாற்றணும், 2 தடவை மாற்றினா அந்த பிரச்சனை வரும். ஆனால் இப்போ கோழி கொட்டகை வந்து நீங்கள் எப்படி அமைச்சிருக்கீங்க, அதுக்குன்னு ஏதாச்சும் முறை வச்சு பண்ணியிருக்கீங்களா? கொட்டாய்க்காக நான் செலவு பண்ணது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு. கொட்டாய் அசோலா போட்டு உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம், அசோலாவிலேருந்து கொட்டாய் இருந்துச்சு. அப்போ 3000 கோழி வளர்க்குற மாதிரி தான் எனக்கு பெரிய ஆசை, அது அப்போ வந்து கஜா புயல சிறுசாகிடுச்சு. ஸோ இப்போ கொட்டாய் வந்து 30-20 இருக்குது. அப்போ இது மறுபடி கட்டின கொட்டாயானது? அதில் மிஞ்ச 3-4 காலை வச்சு கட்டினது தான் இது. அதில் இருந்து பாக்கியை வச்சு கட்டியிருக்கீங்க? இல்லை, வாங்கினது 20 கால் இருந்துச்சு. நான் 3000 கோழி வளர்க்குற மாதிரி திட்டம் போட்டு பண்ணியிருந்தேன், மிச்சம் அது கட்ட முடியல, அவ்வளோ லென்த்து நமக்கு இல்லாததுனால மரம் இல்லாததுனால இவ்வளோ தான் கட்ட முடியும்னு சொன்னதுனால மிச்சம் 4 காலம் இருந்துச்சு. கஜா புயல் அந்த 6 காலம் தான் யூஸ் ஆனிச்சு, சின்னதாக வச்சு பண்ணியிருக்கேன். ஓகேண்ணா, உள்ளே பேஸ் பேஸாக தான் வச்சுருக்கீங்க அப்படி தானே? ஆமாம், அங்கே உள்ள எல்லாம் சிறுவடை கோழி இருக்குது, மொயில் இந்த சைடில் அடிக்கிருக்கோம், மொயிலும் வச்சுருக்கோம், மொயிலும் வச்சுருக்கோம். அது உங்களுக்கு என்ன யூஸில் எப்படி நீங்கள் வெளில கொண்டு போகிறீங்க? மொயிலையா? மொயில வெளியே கொண்டு போகிறதுனா இன்ன வரைக்கும் எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இன்னும் வந்து சேல்ஸுக்குன்னா குட்டிலாம் இருக்குது, அன்னைக்கு ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார் குட்டி இருக்க வேணுமானு, அவரே கேட்டார் இருக்கு எடுத்துகிட்டு போகலாம் வாங்கன்னு சொன்னேன். இப்போதைக்கு மொயில் இருக்குன்னு கொஞ்சம் விளம்பரம் இல்லாமல் இருக்குது, குட்டி இப்போ ஒரு 20 இருக்குது நம்மகிட்ட. இன்னுமே தான் அதுவும் ஒரு ஸ்டெப்பு தான், அது ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம், 1 வருஷம் அதுலேருந்து கற்றுக்கிறது ரொம்ப. ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கடை வச்சோம் பித்தம் மளிகடை மாதிரிக்குன்னா பிரச்சனை கிடையாது, இது வந்து உயிர் வளர்க்குறோம். ஒரு உயிர் வளர்க்குறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு என்ன பிடிக்கும், அது எப்படி என்ன நோய் வருது,
ஏன் டெவலப் பண்ணாவில்ல அதுக்கு அந்த மொயிலோட கல்ச்சர் கண்டுபிடிக்கவே எங்களுக்கு ஒரு வருஷம் ஆச்சு. நான் இந்த கிளாஸ் போக மாட்டேன், எனக்கு உங்களுக்கு யூடியூப் மட்டும் பார்க்க டைம் இருக்கும், வெளியே போய் டைம் இருக்காது நம்ம. அதனால யூடியூப்ல பார்த்து கண்டுபிடிக்க எனக்கு இந்த மொயிலை பற்றி இப்போ ஒரு வந்துச்சு. மொயிலுக்கு வந்து முடி கொட்டிடுச்சு, நம்ம ஒரு ஐவர்மெக்டின் டேப்லெட் நானே தான் மெடிக்கலுக்குனால நம்மளே கொடுத்துட்டோம். இப்போ நார்மலுக்கு வரும் இன்கம் எவ்வளோ வந்துச்சுன்னு வச்சிங்களேன், கேட்டால் விவசாயத்துல இருந்து லாபம் பார்க்க முடியவே முடியாது. வாங்கம்மா அப்படியே சும்மா வாங்க, அப்படியே வாங்க சும்மா வாங்க. வாழை கட்டி கொண்டு வாழை இலையும் கொண்டு போவோம், வாழைத்தண்டு கொண்டு போவோம், வாழைக்கண்டு கொண்டு போவேன். வாழைப்பூ ஒரு இடத்துக்கு நான் பிறகு எனக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி போகிறேன்னா ஒரு 1000 ரிட்டர்ன்ஸ் வராமல் வந்தால் வேஸ்ட்டு.